ஓய்வு பெற்ற நீதிபதி கர்ணனை கைது செய்யாமல் இருப்பதற்கு உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டு பெறலாம். செந்தில்குட்டி, இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராகவும் அவர்களின் குடும்பத்தினருக்கு எதிராகவும் அவதூறு வீடியோக்கள், கிட்டத்தட்ட 12 வீடியோக்களை வந்து யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் ஓய்வு பெற்ற நீதிபதி கர்ணன் வந்து பதிவிட்டிருந்தார். இந்த அவதூறு வீடியோக்களை வந்து நீக்க கோரி தமிழ்நாடு பார் கவுன்சில் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சத்யநாராயணன், ஹேமலதா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக கர்ணனை வந்து நேரடியாக விசாரணைக்கு நவம்பர் 26 ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு அவரும் ஆஜராகி இந்த வழக்கில் வந்து முக்கியமாக இது போன்ற வீடியோக்களை இனிமேல் பதிவிட மாட்டேன் என்ற விஷயத்தை வந்து விசாரணையில் தெரிவித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இன்னும் ஏன் அவரை கைது செய்யவில்லை, ஏனென்றால் ஏற்கனவே இது போன்று நீதிபதிகள் குறித்து அவதூறாக பேசி அவர் கடந்த 2017 கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நபர் இது போன்று மன்னிப்பு கேட்க வீடியோ வெளியிட மாட்டேன் என்பதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் அதிருப்தி தெரிவித்தனர். எனவே அவரை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய டிசம்பர் 7 தமிழக DGP மற்றும் சென்னை காவல்துறை ஆணையர் ஆகியோர் வந்து இந்த விவகாரம் தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் இந்த வழக்கில் வந்து நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். News 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCV, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTH உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.